தொடர்வது விரைவு செய்திகள். கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக மூடப்பட்ட சென்னை கோயம்பேடு காய்கறி மலர் சந்தை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 8 மணியிலிருந்து செயல்பட தொடங்கியுள்ள நிலையில் முதல் கட்டமாக 194 மொத்த விற்பனை கடைகள் மட்டுமே திறக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை காய்கறிகள் விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சந்தை முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. கோயம்பேடு சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை செய்யவும் ஒவ்வொரு கடை முன்பு கிருமி நாசினி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூடுவாஞ்சேரி சிங்கப்பெருமாள் கோவில் இடையேயுள்ள 3வது தண்டவாள பகுதியில் ரயில்வே துறை பாதுகாப்பு ஆணையர் நாளை பாதுகாப்பு பணிகளை ஆய்வு செய்கிறார். தாம்பரம் மற்றும் செங்கல்பட்டு இடையே புதிதாக அமைக்கப்பட்டு வரும் 3வது தண்டவாள பணி நிறைவு கட்டத்தை அடைந்துள்ளது. இந்த வழித்தடத்தில் உள்ள கூடுவாஞ்சேரி முதல் சிங்கப்பெருமாள் கோவில் வரை 11 கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தண்டவாளத்தில் விரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுவதால் அந்த பகுதியில் பொதுமக்கள் நடமாடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்கத்தின் மூலம் தேவநேய பாவாணர் வீரமா முனிவர் ஆகிய தமிழ் சான்றோர்கள் பெயரில் தமிழக அரசு விருதுகளை வழங்குவதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த அகராதியல் அறிஞர்கள் சொற்குவை.com என்ற இணையதளத்திற்கு சென்று விருதுக்கான விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் நிரப்பப்பட்ட படிவங்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்குள் அகர முதலி திட்ட இயக்கத்தின் இயக்குநருக்கு அனுப்பி வைக்கும்படி அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரிடியம் உள்ளிட்ட அரிய பொருட்களை விற்பதாக கூறும் மோசடி கும்பல்களிடமிருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி சிப்காட் பகுதியில் சட்டவிரோதமாக இரிடியம் கடத்தலில் ஈடுபட முயன்ற 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் கைப்பற்றப்பட்ட பொருளின் உண்மைத்தன்மையை கண்டறிய ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நீலகிரி மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதை கருத்தில் கொண்டு தினசரி பரிசோதனை எண்ணிக்கை 1400 2000 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேயிலை தோட்டங்களில் உள்ள மருத்துவமனைகள் கொரோனா நலவாழ்வு மையங்களாக மாற்றப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அனைத்து அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் போதிய அளவு ஆக்ஸிஜன் வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோதமான போதை மருந்துகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். அந்த மாநில காவல்துறையினரும் மருந்து கட்டுப்பாட்டு அலுவலர்களும் மேற்கொண்ட சோதனையில் இவை பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். மருந்து கட்டுப்பாடு மற்றும் போதைப் பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உத்தரப்பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாட்டுத்துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் சாலை அமைக்கும்போது சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பெகா சல்வேரா மற்றும் சமத்மானி பகுதிகளுக்கு இடையே இந்தோ திபெத் காவல் படையினர் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது 7 கிலோ வெடிப்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. அவை சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் எனவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெறுவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.